எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து துதித்து துவக்குகிறேன். இந்த காணொளியை காணும் நேயர்களுக்கு இறைவன் அருளால் நல்வாழ்த்துக்கள். ஒரு நூலுக்கு, ஒரு காப்பியத்திற்கு, ஒரு காவியத்திற்கு, ஒரு தொடர் சொற்பொழிவுக்கு அமைய வேண்டிய உறுப்பு பாயிரம் என்பதை தொல்காப்பியம் ஆயிரம் முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் இல்லாது பணுவலன்று என்று பகர்கிறது. இந்த இலக்கணத்தின்படி இந்த தொடர் சொற்பொழிவின் முன்னுரை இது. முகவுரை, அகவுரை, தெளிவுரை. முதல் பகுதி தொடர் சொற்பொழிவின் முன்னுரையை கேட்கும் நீங்கள் தொடர்ந்து கேட்டு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் என்று இந்திய இஸ்லாமியர்களை இழித்தும் பழித்தும் பேசுவோர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும் மிக முக்கிய நிகழ்ச்சிகள் இந்த தொடரில் சொல்லப்படும். ஒவ்வொரு உரையையும் கேட்டு மனதில் பதிய வைத்து சரியான பதிலை சொல்லும் அறிவை, ஆற்றலை நீங்களும் பெற வேண்டும் என்பதே இந்த தொடரின் நோக்கம். நோக்கத்தை ஆக்க வழியில் நிறைவேற்ற இந்த தொடர் சொற்பொழிவை தவறாது கேளுங்கள். தவறாக பேசுவோருக்கு தக்க பதில் கொடுங்கள். முதல் மனிதன் ஆதம் நபி இந்தியாவில் சொந்தீப் என்ற தீவில் இறக்கப்பட்டதாக அலி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோரை ஆதாரமாய் கொண்டு இப்னு ஜுபைர் ஹக்கம் ஜலாலுத்தீன் சுயுத்தி, புகாரி நூலின் விரிவுரையாளர் ஐனி ரஹமத்துல்லாஹி, இப்னு சஅத் இப்னு அஷாக்கீர் ஆகியோர் கூறுகின்றனர். சொந்தீப் என்பது இன்று இலங்கையின் அக்கால பெயர். அன்று இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி. ஆதி மனிதர்கள் ஆதம் ஹவ்வா என்ற பெயர்களை சார்ந்தே தமிழில் ஆதி, அத்தன், அத்தா, அவ்வை என்ற சொற்கள் உருவாயின. இந்தோனேசியாவிற்கு அடுத்தபடியாக உலகில் மிக அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழும் நாடு இந்தியா. இஸ்லாமிய தாக்கத்தை அகற்றிவிட்டால் இந்தியாவின் பல பெருமைகள் இல்லாமலாகிவிடும். அன்றாட வாழ்க்கையின் மட்டுமல்ல, இலக்கியம், இசை, உடை என்று இந்தியர்களின் வாழ்வில் இரண்டர பிரிக்க முடியாத அளவிற்கு ஒன்றிணைந்து இருப்பது இஸ்லாம். இந்திய இராணுவத்தின் முன்னோடிகள் இஸ்லாமிய மன்னர்களே. இராணுவத்தையும் நிர்வாகத்தையும் பிரித்து அரசு குறைவின்றி நிறைவாக நடக்க முன்மாதிரி முஸ்லிம் மன்னர்களே. சீனாவின் மீது படையெடுத்து சீன படையை விரண்டோடச் செய்தவர் இஸ்லாமிய மன்னரே. இந்தியாவில் இராணுவ வீரர்களுக்கு முதன் முதலில் ஓய்வூதியம் வழங்கியவர் இஸ்லாமிய அரசரே. இராணுவத்திற்கு ஆயுத தளவாடங்களை இந்தியாவில் தயாரித்தவர்கள் இஸ்லாமியர்களே. பாதுகாப்பு அமைச்சர்கள் இராணுவ முகாம்களுக்கு சென்று பார்வையிட்டு பராமரிப்பை கவனிக்க செய்தவர்கள் இஸ்லாமிய மன்னர்களே. இந்தியாவில் அஞ்சல் துறை வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர்கள் இஸ்லாமிய அரசர்களே. இந்தியாவை ஒன்றாய் இணைத்தவர்கள், ஒரே நாடாக உருவாக்கியவர்கள் உன்னத இஸ்லாமிய மன்னர்களே. இந்தியாவில் வனவளம் காத்தவர்கள் இஸ்லாமிய இன அரசர்களே. ஆங்கிலேய ஆட்சியில் அரசுரிமை இழந்தவர்கள், பெரும் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வெள்ளை உலகம் படைத்த இஸ்லாமிய மன்னர்களே. ஆங்கில ஆட்சியில் அரசு பதவிகளையும் சலுகைகளையும் அனுபவித்தவர்கள் இஸ்லாமியர் அல்லாத ஒரு இனத்தினர் என்று பிரகடனப்படுத்துகிறார் ஆ இராமசாமி அவரின் தமிழ்நாட்டு வரலாறு நூலில். அவர் அது எந்த இனம் என்று குறிப்பிடுகிறார். நான் இந்திய இஸ்லாமிய சமய ஒற்றுமையை கருதி அந்த இனத்தின் பெயரை இங்கே குறிப்பிடவில்லை. கேட்க தவறாதீர்கள், கேட்டதை மறக்காதீர்கள். மறுப்போருக்கு பொறுப்பான பதிலை கூறி இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களின் சாதனைகளை எடுத்து கூறி எதிர்த்து பேசுவோரை அதிரச் செய்யுங்கள். புதிரல்ல, உண்மை என்பதை புரியச் செய்யுங்கள். நல்வாழ்த்துக்கள். நன்றி.